வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வேற லெவலான ஒரு அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னாக்கா நிறைய மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஜஸ்ட் மிஸ் பண்ணாம பாருங்க நண்பா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோவே வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அதற்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ போடுறதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் வீடியோ வந்து போடலை. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நண்பா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனலுக்கு யாரா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கனாக்கா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க, அப்போ தான் நியூ வீடியோ போட்ட உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் வேலட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து வரப்போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னாக்கா எவல்யூஷன் கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறானுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வேலை லக் இருந்தாக்கா ஸோ இந்த எவல்யூஷன் கன் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா அவனே கொடுத்துருக்கான். ஸோ என்ன லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன் ஸ்கின் வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனே வந்து கொடுத்துருக்கான் நண்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் கிடையாது. ஸோ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கரீனா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து லான்ச் பண்ண ஒரு அப்டேட்டு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்டேட் பண்ணியே வந்து கையில் கொடுத்துருவோன்னு வச்சுக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா இந்த எவல்யூஷன் M1014 வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து ஃபேரட் வீலில் வரப்போகுது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்பியோ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபேரட் வீலில் வந்து கொண்டு வர போகிறானுங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இதுக்கான பவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியாச்சு. பவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பவர் தான் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ கென் ஸ்கின்னோட எஃபெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை M10க்கு வந்து ஸ்கின்னே இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னை வந்து எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான ஸ்கின்னு தான். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு லக் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 டைமண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா இதை ஃபுல்லாக எடுக்கணுனாக்கா ஒரு 1000 டைமண்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்கானுங்க, சிங்கிள் ஆர்மர் பெனட்ரேஷன் கொடுத்துருக்கானுங்க, மூமெண்ட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது மே மந்தோடைய ஸோ எலைட் பாஸ் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரீ வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்டர் கன்னுடைய ஸ்கின் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவர்லாம் கொடுத்துருக்கானுங்க, வேறு லெவல்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோவாஸ் கொண்டு வந்ததுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து எலைட் பாஸே வந்து விட்டுருக்கலாம். ஏன்னா கரீனாக்காரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேல்ஸ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. போயா பாஸ்னு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டானுங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து போயா பாஸ் வந்து போடுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கே வேறு டவுட் இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து போயா பாஸ் போடுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் அப்லாம் அவ்வளோவா பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எவல்யூஷன் ஸ்டோன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க, கன் கிரேட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ நிறைய எக்கச்சக்கமான ஃப்ரீ வேர்ட்ஸ் வந்து கொடுக்குறானுங்க. ஸோ ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா கொடுக்குறானுங்க. ஸோ மற்றபடி பேனர் அவதார் ஸோ எல்லாம் லுட்டு லுஸ்கு ஸோ இது எல்லாமே வந்து வழக்கமாக கொடுக்கறது தான். ஸோ அடிஷ்னலாக வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஸோ இது வந்து கிரானட் ஸ்கின்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நண்பா ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ட்ரையலாக கொடுத்துருக்கானுங்க ஸோ டே கணக்கில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நண்பா லூட் பாக்ஸாக. ஸோ பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் காஸ்ட்யூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஸ்டார்டிங்கில் அதாவது ஃப்ரீ ஃபயர் வந்த ஸ்டார்டிங்கில் வந்த காஸ்ட்யூமை விட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வர வர காஸ்ட்யூம்லாம் வந்து ஒரு சுத்தமாக நல்லாவே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்த காஸ்ட்யூம் தான் ப்ரோ நல்லா இருக்குது, இப்போ வந்தது நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ ஃபஸ்ட்டு வந்தது நல்லா தான் இருக்குது, இப்போ கொண்டு வர காஸ்ட்யூம் எல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா காஸ்ட்யூமும் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல வரல, மேக்ஸிமம் எலைட் பாஸில் வர காஸ்ட்யூம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற அளவுக்கு வந்து ஒர்த் இல்லாத மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ இது வந்து மேல் காஸ்ட்யூமா ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே நல்லா இருக்குது நார்மலாக இருக்கும்போதே,
இது என்னவோ மண்டையில் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக நல்லாவே இல்லை. நார்மலாக இருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த காஸ்ட்யூம் பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரிவிக்க விடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்க வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரீமியம் போடணும்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1,999 டைமண்ட் வந்து போடணும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியானதும் இருக்குது. ஸோ 499 டைமண்ட்ஸு. ஸோ இதில் கொடுத்தீங்கன்னாக்கா நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இல்லை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டானுங்க. ஸோ ஒரு சில ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிடுவானுங்க. கிராண்ட் ஸ்கின்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பவர் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ வேறு லெவல்னே சொல்லலாம். ஆனால் ரிவார்ட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. தவிர ஒர்த்தானதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. ஸ்கேட்டிங் போர்டெலாம் படுமொக்கையாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ஸ்கேட்டிங் போர்டுன்னு வேறு சொல்கிறானுங்க. சுத்தமாக நல்லா இருந்தான்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸட்ரான்னு சொல்லிட்டு நிறைய ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க. நிறைய கிரேட்ஸ் வேறு கொடுத்துருக்கானுங்க. ஸோ எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது மே மாதம் வரப்போகிற. ஸோ எலைபாஸ் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து ஓல்டு ஃப்ரீ ஃபயர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ப்ளே பண்ணலாமா இல்லை ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லேயே ப்ளே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டில் இருப்பீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டவுட் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவே போடுறேன். ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஓல்டு ஃப்ரீ ஃபயரை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுறது, இதை பற்றினா வந்து ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நண்பா யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எலைட் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா பேக் பேக் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா நிறைய எமோட்ஸ்லாம் வேறு சாரி நிறைய எமோட்ஸில் ஏதோ ஒரு சில எமோட்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த எமோட்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ எமோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஏதோ டைமண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த எமோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி இதில் சொல்கிற அளவுக்கு வந்து ஒன்றுமே ஒர்த்தில் நண்பா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரம்ஜான் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர் ஏஞ்சலிக் பேண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா ஃபீமேல் பேண்ட்டு ஃபீமேல் சாரி மேல் பேண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் மூலிமா வந்து கொண்டு வர போகிறானுங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா கொண்டு வரல. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா நண்பா ரம்ஜான் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொண்டு வரதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது. ஸோ ரெண்டு ஏஞ்சலிக் பேண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒயிட் கலரில் வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ நிறைய சர்வருக்கு வந்து கொண்டு வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சர்வருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஸ் பண்ணுறானுங்க. ஸோ என்ன ரீசன் சொல்லிட்டு தெரில. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளே ஸ்டோரில் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நண்பா ஸ்பெஷல் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒயிட் கலர் ஏஞ்சலிக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா ரம்ஜான் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஞ்சலிக் பேண்ட்டை பற்றி யார் யாரெல்லாம் எடிப்பிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா இந்த பட்டி மார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டோக்கன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ டோக்கன் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் டோக்கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க நண்பா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நண்பா இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிதான் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கீழே இருக்கிற பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய் கைஸ்.